ஹலோ கைஸ், அகைன் வெல்கம் பேக் டு மை சேனல். இன்னைக்கு நம்ம ஸ்டாஸ்வின் அப்ளிகேஷனில் புதுசாக வந்திருக்கக்கூடிய அப்டேட்ஸ் அண்ட் அதில் நீங்கள் பண்ணக்கூடிய மிகப்பெரிய மிஸ்டேக்ஸ் என்ன அப்படிங்கிறத பற்றி தான் இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். இவங்க அந்த லோனை பொறுத்தவரை கிரெடிட் லைன் ஆப்ஷனில் அதிகப்படியான நபருக்கு லோன் எலிஜிபிள் அப்படிங்கிறது கொடுக்குறாங்க. இந்த லிமிட்ல நீங்க யூஸ் பண்ற அமௌண்ட்டுக்கு ஜஸ்ட் 1 month வரையிலும் இன்ட்ரெஸ்ட் எதுவுமே பே பண்ண தேவையில்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பட் இந்த அமௌண்ட்டை வித்ட்ராவல் பண்றதுக்கான கன்வீனியன்ஸ் ஃபீஸே கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கும். அப்படி 1 month உங்களால் இந்த அமௌண்ட்டை ரீபேமெண்ட் பண்ண முடியல அப்படின்னா மல்டிபிள் மந்த்ஸ் ரீபேமெண்ட் டென்யூர்ல இஎம்ஐ பண்ணியும் கட்டிக்க முடியும். பட் இந்த மாதிரி நீங்கள் மல்டிபிள் மந்த்ஸ் டென்யூரில் இஎம்ஐ பண்ணும்பொழுது உங்களுக்கான இன்ட்ரெஸ்ட் ரேட், ஃபீஸ் அண்ட் சார்ஜஸ் இதெல்லாமே ரொம்பவே அதிகமாக தான் இருக்கும். சேம் டைம் இந்த அப்ளிகேஷனில் சேலரிடு பர்சன் அண்ட் நான் சேலரிடு பர்சன் ரெண்டு பேருமே அப்ளை பண்ணலாம். ஏஜ் ஜஸ்ட் 18 கம்ப்ளீட் ஆகியிருந்தால் போதும். தேவையான டாக்குமெண்ட்ஸ்னு வரவும் ஜஸ்ட் பேன் கார்டு அண்ட் ஆதார் கார்டு இது ரெண்டு மட்டுமே போதுமானது. ஒருவேளை உங்களுக்கு அதிகப்படியான லோன் அமௌண்ட் எதிர்பார்க்குறீங்க அப்படின்னா அப்போது நீங்கள் பேங்க் ஸ்டேட்மெண்ட் சப்மிட் பண்ணுற மாதிரியும் இருக்கும். ஓகே கைஸ், இந்த அப்ளிகேஷனில் நீங்கள் அப்ளை பண்ணலாமா வேணாமா தென் மற்ற இம்பார்ட்டண்ட்டான தகவலை எல்லாம் பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்களும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுறது தான் எங்களுக்கு ஒரு மோட்டிவேஷனாக அடுத்தடுத்து வீடியோ இன்னும் கொஞ்சம் பெட்டராக மேக் பண்ணுறதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இப்போது வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே எஸ், இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம இந்த அப்ளிகேஷனில் இருக்கக்கூடிய முக்கியமான 3 பிரச்சனையை மட்டும்தான் பார்க்க போகிறோம். அதாவது இந்த அப்ளிகேஷனை நீங்கள் இன்ஸ்டால் பண்ணி யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா ஆரம்பத்திலலாம் எந்த ஒரு அமௌண்ட்டுமே கேட்க மாட்டாங்க. அதுக்கப்புறமா உங்களுக்கு எலிஜிபிலிட்டி செக் பண்ணுறதுக்காக ஒரு 300 ரூபீஸ் அப்படிங்கிறத கலெக்ட் பண்ணிகிட்டு இருந்தாங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அந்த எலிஜிபிலிட்டி செக்கிங் ஃபீஸையே 400 ரூபாயாக இன்க்ரீஸ் பண்ணிட்டாங்க. ப்ளஸ் டேக்ஸும் அடிஷனலாக வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த அமௌண்ட்டை நீங்கள் கட்டினீங்க அப்படின்னா 3 நாளைக்குள்ளே உங்களுக்கு எலிஜிபிள் இருக்கா இல்லையா அப்படிங்கிறத சொல்லிடுவாங்க. அதுக்கப்புறமா உங்களுக்கு எலிஜிபிள் இருந்தது அப்படின்னா அந்த அமௌண்ட்டை நீங்கள் விட்ராவல் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். சேம் டைம் இந்த 400+ ஜிஎஸ்டி மட்டும் எவ்வளோ வருது அப்படின்னா 473.67 பைசா அப்படிங்கிறது வருது. பட் இந்த அமௌண்ட்டை பே பண்ணதுக்கப்புறமா உங்களுக்கு லோன் கண்டிப்பாக கிடைக்குமா அப்படின்னா 100% உங்களுக்கு கிடைக்கிறதுக்கான சான்சஸ் அப்படிங்கிறது கிடையாது. ஏன்னா உங்களுடைய எலிஜிபிலிட்டி இருந்தால் மட்டும்தான் இதில் லோன் எலிஜிபிள் தருவாங்க. நீங்கள் அமௌண்ட் கட்டிட்டீங்க அப்படிங்கிறதுக்காக கண்டிப்பாக இந்த அப்ளிகேஷனில் எலிஜிபிள் வந்து கொடுத்துட மாட்டாங்க. அதை நீங்கள் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக கவனிச்சுக்கணும். இப்போ ரீசெண்ட் டேஸில் நாம கூட நம்மளுடைய நண்பர் ஒருத்தருக்கு இந்த அப்ளிகேஷனை ரெக்கமெண்ட் பண்ணி அவர் 500 ரூபீஸ் கட்டிட்டு அது வேஸ்ட்டாக தான் போனிச்சு. இத்தனைக்கும் காரணமாக அவருடைய சிவில் ஸ்கோர் கூட 700 மேலேயே இருந்தது. அப்படி இருக்கும்பொழுது இந்த அப்ளிகேஷனை ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க அப்படிங்கும்பொழுது இதில் நீங்கள் இந்த எலிஜிபிலிட்டி ஃபீஸை கட்டணுமா அப்படிங்கிறத ரொம்பவே யோசிச்சுக்காங்க. ஓகே கேஸ், இதை தவிர்த்து ரெண்டாவதாக இருக்கக்கூடிய ஒரு பிரச்சனை என்ன அப்படின்னா இந்த அப்ளிகேஷனில் நம்மளுடைய நண்பருக்கு 60,000 ரூபாய் லோன் எலிஜிபிள் அப்படிங்கிறது கிடைச்சிருக்குது. சேம் டைம் அதில் மேக்ஸிமம் லிமிட்டை அவர் யூஸ் பண்ணிட்டாரு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கீழே கெட் ஃபண்ட்ஸ்னு இருக்குது, அதை கொடுத்தாலும் நமக்கு 231 ரூபா அப்படிங்கிறத விட்ராவல் பண்ண முடியும். பட் மினிமம் 1000 ரூபீஸாவது எலிஜிபிள் இருந்தால் தான் நம்ம விட்ராவல் பண்ணி யூஸ் பண்ண முடியும். அதே சமயத்தில் இந்த அமௌண்ட்டை நீங்கள் 30 நாளைக்குள்ளே ரீபேமெண்ட் பண்ணுறீங்க அப்படின்னா 0% இன்ட்ரெஸ்ட் அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. பட் நீங்கள் இந்த அமௌண்ட்டை ட்ரான்சாக்ஷன் பண்ணுறதுக்கான அந்த கன்வீனியன்ஸ் ஃபீஸ் அப்படிங்கிறத கண்டிப்பாக கலெக்ட் பண்ணுவாங்க. ஓகே கேஸ், இப்போது நம்ம ஃபியூச்சர் பேமெண்ட்னு இருக்கு இல்லைங்களா, ஜஸ்ட் இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா அடுத்த மாதம் இஎம்ஐ கொடுத்துருக்காங்க. சேம் டைம் இந்த இடத்துல இருக்க ஆல் லோன்ஸ் அப்படிங்கிறத கிளிக் பண்ணோம் அப்படின்னா இவர் ஆரம்பத்திலிருந்து எத்தனை லோன் இதுவரைக்கும் இந்த அப்ளிகேஷனை யூஸ் பண்ணி எடுத்துருக்கிறாரு அப்படிங்கிறது தெரியும். அதாவது இவங்க கிரெடிட் லைன் ஆப்ஷனில் லோன் எலிஜிபிள் கொடுத்தாலும் 1 month நம்மளால் ரீபேமெண்ட் பண்ண முடியல அப்படின்னா அதை மல்டிபிள் மந்த்ஸ் ரீபேமெண்ட் டென்யூரில் சூஸ் பண்ணி இஎம்ஐயாக மாற்றி நம்மளால் ரீபேமெண்ட் பண்ணிக்க முடியும். ஓகே எஸ், அந்த மாதிரி பார்த்திங்க அப்படின்னா இவர் ஆரம்பத்தில் அதாவது 2023 அக்டோபரில் 60,000 ரூபா எலிஜிபிளான அவ்வளோ லோன் அமௌண்ட்டையும் அப்படியே விட்ராவல் பண்ணியிருக்கிறாரு. அந்த அமௌண்ட்கான ப்ராசஸிங் ஃபீஸ் மட்டும் 7,875 ரூபா பிரின்சிபல் அமௌண்ட்லேயே ஆட் பண்ணிவிட்டு ஒட்டு மொத்தமாக அதை இஎம்ஐயாக கன்வெர்ட் பண்ணியிருக்கிறாரு. இதில் இருக்கக்கூடிய பெரிய ப்ளஸ் என்ன அப்படின்னா நீங்கள் அமௌண்ட்டை வந்து ரீபேமெண்ட் பண்ணிட்டு வர வர நீங்கள் கட்டக்கூடிய அமௌண்ட்டை வந்து திரும்பவும் டாப் அப் ஆப்ஷனில் எகைன் லோனாகவே எடுத்துக்க முடியும். அந்த மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா இவர் அடுத்தடுத்து ஒவ்வொரு லோனையுமே இவர் கட்ட விட்ராவல் பண்ணிருக்கிறாரு. கிட்டத்தட்ட இந்த மாதம் ஜூலையில் மட்டும் 4 லோன் அப்படிங்கிறது இந்த அப்ளிகேஷன்லேருந்து விட்ராவல் பண்ணிருக்கிறாரு. ஸோ இந்த மாதிரி பண்ணலாமா அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா ஒவ்வொரு டைம் நீங்கள் லோனாக இந்த அமௌண்ட்டை கன்வெர்ட் பண்ணும்பொழுதும் உங்களுக்கான ப்ராசஸிங் ஃபீஸ் அண்ட் கன்வீனியன்ஸ் ஃபீஸ் ட்ரான்சாக்ஷன் ஃபீஸ் இந்த மாதிரி எக்கச்சக்கமான ஃபீஸ் அப்படிங்கிறது இந்த அப்ளிகேஷன்லேருந்து கலெக்ட் பண்ணுறாங்க. ஸோ அந்த மாதிரி பார்க்கும்பொழுது உங்களுடைய அமௌண்ட் அப்படிங்கிறது ரொம்பவே அதிகப்படியான அளவில் வேஸ்ட் ஆகும். ஸோ இதுக்கு என்ன ஒரே ஒரு வழி அப்படின்னா உங்களுக்கு எவ்வளோ அமௌண்ட் தேவைப்படுது அப்படிங்கிறத முன்னாடியே ப்ரீ பிளான் பண்ணி நீங்கள் ஒரே அமௌண்ட்டாக விட்ராவல் பண்ணிங்க அப்படின்னா ப்ராசஸிங் ஃபீஸும் கொஞ்சம் கம்மியாக இருக்கும், மற்ற ஃபீஸ் அண்ட் சார்ஜஸுமே கம்மியாக இருக்கும். பட் இவங்க சொல்கிறது என்ன அப்படின்னா உங்களுக்கு தேவையானப்போ மட்டும் விட்ராவல் பண்ணி யூஸ் பண்ணிக்குவாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அது யாருக்கு சாதகமாக இருக்கும் அப்படின்னா இந்த அப்ளிகேஷனுக்கு மட்டும்தான் சாதகமாக இருக்குமே தவிர நம்மளுடைய அமௌண்ட் வந்து வேஸ்ட்டாக தான் போகும். ஸோ இதை கொஞ்சம் இந்த அப்ளிகேஷனில் எலிஜிபிள் ஆன நண்பர்கள் கொஞ்சம் யோசித்து விட்ராவல் பண்ணுங்கள். விட்ராவல் பண்ணுறீங்க அப்படின்னா சிங்கிள் பேமெண்ட்டாக கொஞ்சம் பெரிய அமௌண்ட்டாக யோசித்து நீங்கள் விட்ராவல் பண்ணி யூஸ் பண்ணிக்கோங்க. ஓகே கேஸ், இதை தவிர்த்து மூணாவதாக இருக்கக்கூடிய இன்னொரு பெரிய பிரச்சனை என்ன அப்படின்னா இப்போது கெட் ஃபண்ட்ஸ் அப்படிங்கிறத கொடுத்தோம் அப்படின்னா 1000 ரூபாய் தான் மினிமம் நம்ம விட்ராவல் பண்ண முடியும். பட் இப்போ நம்ம இஎம்ஐயை சூஸ் பண்ணும்பொழுது உங்ககிட்ட 261 ரூபாய் தான் இருக்குது, விட்ராவல் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, இது ஒன்றும் பிரச்சனை கிடையாது. இப்போ இந்த லோனை நம்ம ஃபோர் க்ளோஸ் அவுட் பண்ண நினைக்கிறோம் அப்படின்னா நாம் இப்போது இந்த அமௌண்ட்டுக்கு எவ்வளோ ஃபோர் க்ளோஸ் அவுட் பண்ணோம் அப்படிங்கிற அமௌண்ட்டை பார்த்தோம்னா
92,565 ரூபா, கிட்டத்தட்ட 33,000 ரூபா அப்படிங்கிறது நம்ம சேர்த்து கட்டுற மாதிரி இருக்குது. பட் இன்னும் நம்மளுக்கு ரீபேமெண்ட் டென்யூர் அப்படிங்கிறது நிறையவே இருக்குது, கிட்டத்தட்ட பாதி மாதத்துக்கும் மேலே இருக்குது. அப்படிங்கும் பொழுது ஃபோர் க்ளோஸருக்கான அந்த ஃபீஸ் அண்ட் சார்ஜஸ் எவ்வளோ இருக்குன்னு பார்த்துக்கோங்க. இவங்க எவ்வளோ இன்ட்ரெஸ்ட் ரேட் கால்குலேட் பண்ணுறாங்க, ப்ராசஸிங் ஃபீஸ் இதெல்லாம் எவ்வளோ இருக்குன்னு பார்த்துக்கோங்க. அதனால் இந்த அப்ளிகேஷனை யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு மிகப்பெரிய ரெண்டு ட்ராபேக்குங்கிறது, எலிஜிபிலிட்டி அமௌண்ட் கட்டிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு லோன் கிடைக்கும் அப்படின்னு சொல்ல முடியாது. ஸோ அந்த அமௌண்ட் வேஸ்ட்டாக போகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. அப்படி ஒருவேளை எலிஜிபிள் கிடச்சி நீங்கள் விட்ராவல் பண்ணுறீங்க அப்படின்னா முன்னையே ப்ரீ பிளான் பண்ணி அதிகப்படியான லோன் அமௌண்ட்டை சிங்கிள் விட்ராவலை பண்ணி எடுத்து யூஸ் பண்ணுங்கள், அதுதான் பெஸ்ட்டாக இருக்கும். அண்ட் நீங்கள் ஒவ்வொரு டைம் லோன் எடுக்கிறதுக்கு முன்னாடியும் உங்களுடைய இன்ட்ரெஸ்ட் ரேட் எவ்வளோ போடுறாங்க, ஃபீஸ் எவ்வளோ போடுறாங்க, இந்த மாதிரியான விஷயங்களெல்லாம் ரொம்பவே கேர்ஃபுல்லாக கவனிச்சு மட்டும் இந்த ஸ்டாஷ்வின் அப்ளிகேஷனில் நீங்கள் லோனுக்கு அப்ளை பண்ணுங்கள். ஓகே கேஸ், அவ்வளோதான் இந்த ஸ்டாஷ்வின் அப்ளிகேஷன் பார்த்தீங்கன்னா என்னுடைய பர்சனல் ஒப்பீனியன். இந்த வீடியோவில் பார்த்த இன்ஃபர்மேஷன் எல்லாம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னு நினச்சிங்க அப்படின்னா மறக்காம வீடியோவை லைக் பண்ணிவிட்டு சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. ஃபியூச்சரில் இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான நிறைய இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு வரும். ஓகே கேஸ், தேங்க்யூ.